ஒரு வீட்டில் ஒரு தாயை தின்ற பிள்ளையும் கணவனை தின்ற மனைவியும் மன்னனை தின்ற மக்களும் நிச்சயமாக கஷ்டத்துக்கு தான் ஆளாவாங்க. மனைவி கணவனை தின்றக்கூடாது, மக்கள் தாயை தின்றக்கூடாது, பிள்ளைகள் தாயை தின்றக்கூடாது, மக்கள் மன்னனை தின்றக்கூடாது. நீ அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியாது, எங்கேயோ இருந்துச்சுன்னா தெரியாது. கேள்வி கேட்கறதுங்கிறது பெரிய விஷயம் அல்ல, அந்த கேள்விக்குடைய இடத்துல அதை வழிநடைப்படுத்துகிறாங்க இல்லையா. எல்லாரும் அரசராகிட முடியுமா? அரசனாகணும்னா அந்த ஜாதகத்துக்கு ஒரு தகுதி இருக்கணும். யார் முந்தி தவம் கடந்து 300 நாள் சுமந்து அவரை ஈன்றதா என்ன புண்ணியம் செய்தாலோ இம்மன்னையால், சும்மா அவரால் அல்ல யாரால் அல்றாங்க. இந்த மனைவியினுடைய கணவன் மன்னனாக வேண்டும் என்று அவன் ஜாதகத்தில் இருக்குது. இந்த தாயினுடைய பிள்ளை இந்த பொண்ணுக்கு கணவனாகணும்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குது. அப்போ தாயினு தானே தேடி கொடுக்குறாங்க மனைவியை. அப்போ மன்னனாகணுங்கிற யோகம் யாருது? மனைவி ஜாதகப்படி அவங்க ஜாதகத்தினுடைய அவங்க கணவன் அரசன் ஆகணும்னா அரசன் ஆகி தேரணும். கல்யாணமே இல்லைங்க, அவரே சன்னியாச்சு, அவர் எப்படி அரசன் ஆகணும்னா? இப்போ தாயோட வேண்டுதல். அங்கே தான் திருமணம் ஆகாதவருக்கு தாயின் பிரார்த்தனை, திருமணம் ஆனவங்களுக்கு தாரத்தின் பிரார்த்தனை. அதனால் தாயும் தாரமும் வேறு வேறுல இரண்டு கண்கள், இரண்டு கண்ணும் தாயும் தாரமும் ஆவாங்க. அப்போ தாரத்தினுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்துட்டாங்களே யாரும் அசைக்க முடியாது. அப்போ லக்னத்தினுடைய ஏழாம் பாவம் ராஜிக்கு ஏழில் சுக்கர் இருந்தால் தாரத்தாலும் யோகத்தை அனுபவிப்போம்னு அர்த்தம், தாரத்தாலும் யோகம் கிடைக்கணும். அதுபோல் ஏழாம் இடம் சமஸ்தானத்தை கொண்டு மனைவியும் கணவனையும் சமஸ்தானம் என்று இறைவனே வகுத்து கொடுத்துருக்கிற போது நாம் அதை சோதிக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, பூர்ணமாக நம்பணும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துட்டு அப்புறம் கணவனுக்கு வேலையே இல்லை. நமக்கு அப்பாற்பட்ட இயற்கை சக்தி நம்மை சுற்றி இருந்துக்கிட்டு இருக்குது, அதை மீறி நம்ம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மேன் ப்ரொபோசல்ஸ், காட் டிஸ்போசல்ஸ் தாங்க. நம்ம ப்ரொபோசல் தான் பண்ண முடியும். ஒரு பொண்ணை போய் பார்த்தா அந்த பொண்ணை கட்டிக்க முடியுமா? அது ப்ரொபோசல். டிஸ்போஸ் பண்ணுறது இறைவன் இது உனக்கு மனைவின்னு போட்டிருந்தா தான் கிடைக்கும், போடாது கிடைக்காது. ஆனால் தாயோ தாரத்தையோ கடவுளையோ மக்களையோ வாழுகிற காலத்தில் நம்ம பிறந்துட்டோம், கொஞ்ச நாள் வாழ போகிறோம். அவர் கூப்பிட்ற நாள் வந்துட்டால் யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாளுக்குள்ள அன்பு பாசம் பந்தம் இதுகளோடு வாழ்ந்துட்டு போகணுமே தவிர பகை பாராட்டிக்கிட்டு கூடாது. ஒரே தாய் வயிற்றில் பிறக்கிற குழந்தையில் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு தாய்க்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் பிறக்குதுன்னு வச்சுங்க, இல்லை ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பிறக்குதுன்னு வச்சுங்க. ஒரு பொண்ணு நல்லா இருக்குது, ஒரு பொண்ணு கஷ்டப்படுது, இன்னொரு ரெண்டு பொண்ணு நல்லா இருக்குது, ஒரு பையன் கஷ்டப்படுறான், மூணு பேரும் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து வாழ்க்கை பண்ணுறவங்க சுக்கப்படும். இப்படியெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வீட்டு சந்ததி இப்போ ஒரு மூத்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அல்லது மூத்த பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தையினோட அதிர்ஷ்டமும் அந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு வேலை செய்யும். அந்த குழந்தைக்கு யோகம், அந்த குழந்தையோட ஜாதகப்படி யோகம் இருந்தால் தான் மாமாவுக்கோ சின்னம்மாவுக்கோ சித்தப்படுக்கோ தாத்தாவுக்கோ நன்மை பயக்கணும். அப்போ அதை மதிக்க தெரியலன்னா பழைய காலத்தில் அப்படி தான் குழந்தைகளை பாட்டன் பாட்டி எப்படி வளர்த்துவாங்க தெரியுங்களா? எப்படி போற்றி வளர்த்துவாங்க, அன்பாக வளர்த்துவாங்க, பாடுபாடு இப்பெல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்க முடியுமே, அதனால் வளர்த்த முடியாது. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒட்டுக்கா ஒரு வீட்டுக்கு தான் செஞ்சீங்க. நல்லா பாருங்கள், ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிற வீட்டில் ஒத்துமை இல்லை. 1.5 கோடி மக்களை வச்சு ஆட்சி செய்கிற அரசன் வீட்டில் எப்படி இருக்கும்? அந்த அரசனுக்கு எவ்வளோ கஷ்டமே இருக்கும். அதையெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாமா? சும்மா எடுத்தோடனே சிம்மாசனத்துக்கு வந்துட்டாங்களா? படாத பாடுபட்டு எத்தனையோ கஷ்டப்பட்டு வர்றாங்க. அதிர்ஷ்டம் திடீர்னு வரணும். அரசாட்சி கஷ்டப்பட்டு தான் திடீர்னு வந்தால் அது திடீர்னு தான் போகும். அதை அனுபவிக்கணும். அந்த அனுபவித்த கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருந்தா எல்லாம் நினச்சா வர முடியாது. எவ்வளவோ பேர் நினச்சாங்க. ஆனால் அந்த சீடர்களுக்கு வந்த யோகம், உங்களுக்கு ஒரு ரிசீவ் பண்ணார், குளிக்க போனார், சீடனை வந்து சமையல்லாம் பண்ணி வைடான்ட்டு போனார். சீடன் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தான். பண்ணும்போது அங்கெல்லாம் கரண்டி எல்லாம் கிடையாது, குச்சேர்ந்து சாதத்தை கிளறுறான், சாதம் கரையேறு போயிடுச்சு. அடடா, குரு வந்தால் திட்டுமாறேன்னு அதை சாதத்தை போனது, அவனே சாப்பிட்டு விட்டு வேறு சாதம் ஆக்கி வச்சான். அங்கேருந்து குரு வந்தார், பார்த்தார் அந்த சீடனை காடும், என்ன சேடரை காடுமே தனக்கு தன்னு முடித்தார். அப்புறம் ஐயா குருவே நான் தான் தான், ஏன்னா கடவுள் நடந்து இவ்வளோ வாலிவங்களா இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி ஆட தெரியல, நான் இங்கே ஒரு குச்சி இருந்தது எடுத்து இந்த சாதத்தை கிளறுறேன், அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டேன் நீங்கள் திட்டு வைக்கிறேன்னா. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி அந்த அன்னத்திற்குள் கூட இறைவன் சீடனுக்கு உதவுறார், குருவுக்கு உதவல, என்னென்ன காட்டுறாங்க. அவன் குருவுக்கு பயந்து சாதம் கருத்து போச்சே, குரு சாப்பிடக்கூடாதே அப்படின்னு குரு மேலே விசுவாசம் வச்சு அதை சாப்பிட்டதுனால அவன் முதுமை போய் இளமை வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு காரியங்களும்
3000 வருஷம் மோடன் வாழ்ந்தாரு, 3000 பாடல் பாடினாருன்னு நம்ம முன்னாடி நமக்கு பொய்யான ஒரு கதையாக சொல்லிட்டு போகணும். எதுக்காக நமக்கு பொய்யான கதையை சொல்லணும்? மோடன் 3000 வருஷம் வாழ்ந்துருக்கிறார், 3000 பாடல் பாடியிருக்காரு, தினம் ஒரு பாடல் தான் பாடியிருக்கிறாரா? ஐயா பாடினார், எதுக்காக பாடுறார், யாருக்காக பாடுறார்? வல்லுவன் தானே உலகிற்கே தந்து வன்புகள் கொண்ட தமிழ்நாடு, நஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றவர் மணி ஆரம்ப படைத்த தமிழ்நாடு எந்த ஊருக்கு இருக்குது, எந்த தேசத்துக்கு இருக்குது? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு நமக்கு தான் இருக்குது, பயன்படுத்திக்க வேண்டாமா? காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல அத்தனை தவ சிரேஷ்டர்களும் மகான்களும் ஞானிகளும் பிறந்திருக்காங்க. வாழ்க்கையில் ஒருவர் தோற்று போனா குருவை மதிக்காதவர்கள். எல்லாத்துலேயும் ஒரு குரு இருக்கணும், எதை எடுத்துக்கிட்டீங்க குரு இருக்கணும். அந்த குருவை மதிச்சு, குருவை நீ கடவுளாகத்தான் பார்க்கணுமே தவிர மனுஷராக பார்க்கக்கூடாது.